அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் ஆல் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் இன்னைக்கு நடந்தது 8/12/2021. இன்னைக்கு நடந்த எக்ஸாம்ல ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க ப்ளஸ் அப்கமிங் டேஸ் 9, 10, 11, 12, ஸோ இந்த டேட்லாம் எந்த கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம், இன்னைக்கு கேட்ட கொஸ்டினை வச்சு ரிலேட்டட் கொஸ்டின் என்னென்னவோ அது எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் டைம் டு சேவ். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்ட் டு ஜாயின் அவர் ஃபேஸ்புக் அண்ட் டெலகிராம் சேனல் மீன்ஸ் லிங்க்ஸ் ஆர் அவைலபிள் இன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். நீங்கள் டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் அதில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சிலபஸ் ஃபார் டிஆர்பி ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா இது இந்த சிலபஸ் வந்து பார்த்தோம்னா பிஜிடிஆர்பிக்கான சிலபஸ். இது வந்து பார்த்தோம்னா பிஜிடிஆர்பிக்கான சிலபஸ், ஜென்ரல் நாலேஜ் சிலபஸ். பட் டிஆர்பி பாலிடெக்னிக்கு ஜென்ரல் நாலேஜுக்குன்னு எந்த ஒரு சிலபஸும் கொடுக்கல. அப்புறம் ஏங்க சார் நீங்கள் இந்த சிலபஸ் காமிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த சிலபஸ் ரிலேட்டடாக தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இன்னைக்கு நடந்த 8/12/2021 எக்ஸாமில் இது ரிலேட்டடானதாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அது என்னென்ன கொஸ்டின்ஸ்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலாக வேடிக் பீரியட்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க இன்னைக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தா அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு ஆன்சியன் பீரியட் அண்டு சங்கம் ஏஜ் சேரா சோழா பாண்டியா, இதில் இருந்து மட்டும் 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இன்னைக்கு நடந்த கொஸ்டின் பேப்பரில் 3 கொஸ்டின்ஸ் இதில் இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது என்னென்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் இருந்து ஒரு கொஸ்டின், இதில் இருந்து 3 கொஸ்டின், டோட்டலாக 4 கொஸ்டின்ஸ் இந்த ஹிஸ்ட்ரி ரிலேட்டடான டாப்பிக்கில் இருந்து மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ அது என்னென்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அப்படின்னா பர்சனாலிட்டி புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், புக்கிலிருந்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. அண்டு எவரிடே சயின்ஸ், எவரிடே சயின்ஸ்லேருந்து 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பிளான்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நியூட்டன் செகண்ட் லா, அதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. டோட்டலாக எவரிடே சயின்ஸ்லேருந்து 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டாங்களா? கேட்கவே இல்லை. இன்றைக்கி நடந்த எக்ஸாமில் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கவே இல்லை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஆக்சுவலாக கரண்ட் அஃபேர்ஸ் எந்த மந்த்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. பட் இன்றைக்கி நடந்த எக்ஸாமில் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கூட கேட்கவே இல்லை, ஓகேங்களா. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட், ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இது வந்து அப்ரிவேஷன்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கல. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் இதிலிருந்து எந்த ஒரு கொஸ்டின்ஸுமே கேட்கவே இல்லை. ஸோ உங்களுக்கு இன்றைக்கி கேட்டது எவரிடே சயின்ஸ்லேருந்து 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அட் த சேம் டைம் ஹிஸ்ட்ரியிலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஹிஸ்ட்ரியிலேருந்து இதில் 3 கொஸ்டின், இதில் வந்து ஒரு கொஸ்டின்ஸ். இது வந்து பார்த்தோன்னா பிஜிடிஆர்பிக்கான சிலபஸ். ஸோ இதில் இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அனலைஸ் பண்ணதில், ஓகேங்களா. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தா அப்படின்னா தமிழ் லிட்ரேச்சர்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. தமிழ் லிட்ரேச்சர்லேருந்து தொல்காப்பியர், சீத்தலை சாத்தனார், ஸோ இதிலேருந்து வந்து பார்த்தோன்னா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ முக்கியமாக பார்த்தோம்னா நீங்கள் படிக்க வேண்டியது சங்கம் ஏஜ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே பாருங்கள். ஏன்னா அதுலேருந்து தான் இன்றைக்கி நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். மெயின் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எந்த ஒரு கொஸ்டின்ஸும் கேட்கலை, ஓகேங்களா. ஸோ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்றைக்கி கேட்கல, மேபி நாளைக்கு கேட்கலாம், கேட்காட்டியும் போகலாம். பட் இந்த நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணி 2 இயர்ஸ் ஆகுது, அதனால் எந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும்னு யாருக்குமே தெரியாது. அது ஒரு மெயின் டவுட்டாக இருந்தது. பட் இன்றைக்கி நடந்த எக்ஸாமில் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கல, ஓகே. தொல்காப்பியர் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் சொன்னேன்ல என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லியிருந்தோம். ஸோ தொல்காப்பியம் இது எழுதினவங்க யார் அப்படின்னா தொல்காப்பியர். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பழமையான நூல், தமிழ் லாங்குவேஜில் ரொம்ப பழமையான நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தொல்காப்பியம் தான், ஓகேங்களா. இதுதான் வந்து தமிழ் கிராமர், இட் இஸ் எ ஒர்க் ஆன் தமிழ் கிராமர். இது வந்து பார்த்தோம்னா என்ன இதில் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா எந்த சங்கம் ஏஜில் வரும். இது வந்து பார்த்தோம்னா என்ன இதில் வரும் அப்படின்னு கேட்டால் எந்த பார்ட்டில் வரும்னு கேட்டால் சங்கம் ஏஜில் வரும். அது எத்தனாவது பார்ட்டில் வந்து தொல்காப்பியம் வந்து நூலை வந்து இது பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் செகண்ட் சங்கம் ஏஜ். மொத்தம் 3 சங்கம் ஏஜ் இருக்குது, அதில் தொல்காப்பியம் வந்து பார்த்தோன்னா செகண்ட் சங்கம் ஏஜ். இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அப்கமிங் எக்ஸாம் கேட்க சான்சஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா ஓல்டஸ்ட் நூல், அதாவது ரொம்ப பழமையான நூல் எது அப்படின்னு கேட்டோன்னா இந்த தொல்காப்பியம் தான், ஓகே. இந்த சங்கம் ஏஜ் நடந்துன்னு சொன்னல, மொத்தம் 3 நடந்தது. இதில் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அது எங்கே நடந்தது கேட்டால் மதுரையில் நடந்தது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா முக் சங்கமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தோன்னா இந்த சங்கம் ஏஜ் வந்து பார்த்தோன்னா முக் சங்கமம் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஃபஸ்ட்டு சங்கம் எங்கே நடந்தது அப்படின்னு கேட்டால் மதுரையில் நடந்தது. அப்போ வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு லிட்ரேச்சரும் அங்கே வந்து பாடலை, ஓகேங்களா. ஸோ செகண்ட் சங்கம் ஏஜ் வந்து பார்த்தோன்னா எங்கே நடந்ததுன்னு கேட்டால் கபடாபுரத்தில் நடந்தது. அதில் தான் தொல்காப்பியம் நூல் இடம்பெற்றிருந்தது, ஓகேங்களா. தேர்டு சங்கம் ஏஜ் எங்கே நடந்ததுன்னு கேட்டால் மதுரையில் நடந்தது. ஓகே, இந்த சங்கம் டான்ஸில் ஃபவுண்டர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா ஹரிஹரா, இவர் தான் சங்கம் டான்ஸ்டோட ஃபவுண்டர். இந்த கேள்வி ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. சங்கம் டைனஸ்டி வாஸ் ஃபவுண்டட் பை ஹரிஹரா அண்டு புக்கராயா, இவங்க தான் சங்கம் டைனஸ்டிக்கு ஃபவுண்டர். இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ தொல்காப்பியம்லேருந்து குவஸ்டின்ஸ் கேட்டாங்க, அது எத்தனாவது சங்கம் ஏஜ்ன்னு கேட்டால் செகண்ட் சங்கம் ஏஜ். சங்கம் டைனஸ்டியில் யார் ஃபவுண்டர்னு கேட்டால் ஹரிஹரா அண்டு புக்கராயா. ஓகே, ஸோ மியூசிக்லேருந்து ஒரு குவஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து ஒரு குவஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. யாழ் ஈஸியாக தமிழ் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், அது வந்து பார்த்தோன்னா சங்கம் லிட்ரேச்சரில் வரும், ஓகேங்களா. அந்த யாழுங்கிற ஒரு பார்ட் வந்து பார்த்தோம்னா சங்கம் லிட்ரேச்சரில் வரும். நிறைய குவஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா ரூமர் கிளப்பிட்டு இருந்தாங்க, ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் பிஃபோர் வந்து பார்த்தோன்னா நார்த் இந்தியன் பீப்புள்ஸ்லாம் இங்கே வந்து எழுதுறாங்க, அதனால் எக்ஸாம் கேன்சல் பண்ணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் குவஸ்டின்ஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்தோம்னா தமிழ் ரிலேட்டடான குவஸ்டின்ஸ் தான் நிறைய குவஸ்டின்ஸ் இன்றைக்கி கேட்டிருந்தாங்க. அது ஹிஸ்ட்ரி ரிலேட்டடான தமிழ் லிட்ரேச்சர் ரிலேட்டடான குவஸ்டின்ஸ் தான் இன்றைக்கி கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா. ஸோ அதனால் தமிழ் மீடியம் டிஎன்பிசி யாரெல்லாம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிங்களோ அவங்களுக்கு இந்த ஜிகே குவஸ்டின்ஸ் அந்த பத்து குவஸ்டின்ஸு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, சங்கம் லிட்ரேச்சர் வந்து பார்த்தோன்னா தொல்காப்பியம், ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா இவரோட குரு தான் யார் அப்படின்னா அகஸ்தியர். இவரோட குரு தான் யார் அகஸ்தியர். ஆனால் வந்து பார்த்தோன்னா இவரோட நூல் வந்து பார்த்தோன்னா எவிடன்ஸ் கிடைக்கல, பட் இவரோட நூல் கிடைச்சதுனால தொல்காப்பியம் தான் ரொம்ப பழமையான நூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேங்களா. இதில் மொத்தம் என்னென்ன இருக்குது, அகநானூறு புறநானூறு, ஸோ இது எல்லாமே இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ இந்த சங்கம் ஏஜில் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கன்னா யாழ். ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த குவஸ்டின் இதில் வந்து பார்த்தோன்னா இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து ஒரு குவஸ்டின்ஸ் கேட்டாங்க, தொல்காப்பியம்லேருந்து ஒரு குவஸ்டின் கேட்டாங்க, மொத்தம் ரெண்டு குவஸ்டின். ஓகே, அடுத்து வந்து பார்த்தோன்னா இது வந்து சேரா சோழ பாண்டியாலேருந்து குவஸ்டின்ஸ் கேட்டாங்கல்ல, அது ரிலேட்டான குவஸ்டின்ஸ். அதுக்கு ரிலேட்டடான குவஸ்டின்ஸ், விச் சோழா கிங் கன்க்யூர்டு த வோல் ஆஃப் சேலா, தட் மீன்ஸ் ஸ்ரீலங்கா, எந்த சோழ மன்னர் முழு இலங்கையும் கைப்பற்றினார். இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் நான் பிஜிடிஆர்பி ஜிகே சீரீஸில் போட்ட குவஸ்டின்ஸ் தான் இது எல்லாமே, ஜிகே பிஜிடிஆர்பி ஜிகே சீரீஸில் போட்ட குவஸ்டின்ஸ், அதான் நான் இங்கே எடுத்து காப்பி பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் யார் யாரெல்லாம் பார்த்தீங்களோ அவங்க வந்து இன்றைக்கி ஷோராக மூணு மார்க் கண்டிப்பாக எடுத்துருந்துருக்கலாம், மூணு மார்க் கண்டிப்பாக எடுத்துருந்துருக்கலாம் இன்றைக்கி நடந்த எக்ஸாமில் அந்த வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா. ஸோ விச் சோழா கிங் எந்த சோழ மன்னர் முழு இலங்கையும் கைப்பற்றினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ராஜேந்திர சோழா ஒன். ஸோ ராஜேந்திர சோழா ஒன் தான் முழு இலங்கையும் கைப்பற்றினார், அவர் தான் இராணுவ தளபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து யாரை எந்த மன்னரை வந்து தோக்கடிச்சார் அப்படின்னா சுமத்ரா மன்னரை தோக்கடிச்சார். இவர் தான் வந்து பார்த்தா அதே மாதிரி ஜெய்சிம்மா மன்னரையும் தோக்கடிச்சது இவர் தான். இவர் ராமேஸ்வரம் டெம்பிள் கட்டினது யார், இவர் தான். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா சிவ டெம்பிள் தட் இஸ் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை கட்டினது யார், இவர் தான். யார், ராஜேந்திர சோழா. அடுத்து வந்து பார்த்தோன்னா ராஜராஜ சோழா, ராஜராஜ சோழா பிருந்தேஸ்வர டெம்பிளை கட்டினது யாருன்னு கேட்டால் ராஜராஜ சோழா. இதெல்லாம் வந்து சங்கம் பீரியடில் வரும், வர முக்கியமான குவஸ்டின். இதெல்லாம் பாருங்கள், மேபி அப்கமிங் எக்ஸாமுக்கு உங்களுக்கு பயன்படலாம், ஓகேங்களா. ஸோ ராஜேந்திர சோழா பிருந்தேஸ்வர டெம்பிளை கட்டினது யாருன்னா ராஜேந்திர சோழா. அதே மாதிரி விஜய சோழா, ஹி வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் சோழா எம்பையர், சோழா எம்பையருக்கு ஃபவுண்டர் யார், விஜய சோழா. இந்த கேள்வி ரொம்ப 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 முக்கியமான கேள்வி, சங்கம் ஏஜுக்கு யார் ஃபவுண்டரு, அதே மாதிரி விஜய சோழா எம்பையர் இதுக்கு சாரி சோழா எம்பையருக்கு யார் ஃபவுண்டர், விஜய சோழா. இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அவர் எந்த டெம்பிள் கட்டினாங்க, அதே மாதிரி பார்த்தா லா ஆஃப் மோஷன், செகண்ட் லா ஆஃப் மோஷன்ல ஒரு குவஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கன்சர்வேஷன் ஆஃப் மூமெண்டம், கன்சர்வேஷன் ஆஃப் மூமெண்டம். விச் லா இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் செகண்ட் லா ஆஃப் மோஷன், கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா, இது வந்து பார்த்தோன்னா நம்ம டெலகிராம் சேனலில் இதுக்கான அப்ளிகேஷன் ஆல்ரெடி சென்ட் பண்ணியிருக்கு, ஓகேங்களா. நம்ம டெலகிராம் சேனலில் ஃபர்ஸ்ட் லானா என்ன, செகண்ட் லா என்ன, தேர்ட் லானா என்ன, அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி டெலகிராம் சேனலில் இந்த இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இமேஜ் ஃபைல், இமேஜ் ஃபைல் போய் பாருங்கள், சென்ட் பண்ணியிருக்கு. அது பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த கொஷின் இன்றைக்கி நடந்த ஒரு பேப்பரில் ஒரு மார்க் நீங்கள் ஷோராக எடுத்து வந்துருக்கலாம். ஓகே, நியூட்டன் ஃபர்ஸ்ட் லான் என்ன, விச்சு லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு எதை சொல்லுவோம், இல்லை ஃபஸ்ட் லா ஆஃப் மோஷன் தான் நம்ம லா ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லுவோம். செகண்ட் லா ஆஃப் மோஷன் வந்து இஸ் ஏ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மூமெண்டம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் டு அப்ளைட் ஃபோர்ஸ், தட் இஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னு சொல்லுவோம் தெரியுமா, எஃப் இஸ் ஈக்குவல் டு
mass into acceleration, that is called second law of motion. So third law of motion na enna, so adukana example idu ellame nama telegram channel image file la poi paருங்க, already send pannirukke, adu paathirundinga appadina innikku nadandha example la neenga oru mark eduthu vandiralam. Okay, plants பத்தி ஒரு questions கேட்டிருந்தாங்க. நான் சொன்னல general science ல இருந்து ரெண்டு questions கேட்டிருந்தாங்க. அது வந்து பார்த்தா physics law of motion ல இருந்து ஒரு questions கேட்டிருந்தாங்க. Plants ல இருந்து ஒரு questions கேட்டிருந்தாங்க. பட் பிளான்ஸ் வந்து ஒரு கொஷின் தான் கேட்டிருந்தாங்க, இந்த கொஷின் பட் கேட்கல. ஓகேங்களா, பிளான்ஸ் வந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்கன்னு சொன்னாங்க, பட் இந்த கொஷின்ஸ் கேட்கல. நான் எது கொடுத்துருக்கேன் அப்படின்னா, பிளான்ஸ் வந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். பிளான்ட் ரிசீவ் நியூட்ரிஷன் ஃப்ரம் சாயில் இருந்தால் அந்த பிளான்ஸ் வந்து நியூட்ரிஷனை எடுத்துக்குது. ஓகேங்களா, ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ இது கேட்டிருக்காங்களா, மேபி விட்டமின்ஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்கலாம். அப்கமிங் டேஸில் உங்களுக்கு விட்டமின்ஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்கலாம், டிசீஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்கலாம். பாருங்கள், ஸோ ஒரு ஒரு பிளான் நல்லா வளர்கிறதுக்கு ரொம்ப அசிடிட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப அல்கிளீனாக இருக்கக்கூடாது, தட் மீன்ஸ் பேஸாக இருக்கக்கூடாது, ஸ்லைட்லி அசிடிக்காக இருக்கணும், ஸ்லைட்லி அல்கிளீனாக இருக்கும். ஸோ பிஹெச் ரேஞ்ச் வந்து பார்த்தோம்னா மொத்தம் 14, அதில் மிட் ரேஞ்ச் வந்து பார்த்தோம்னா நேச்சுரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கீழே இருக்கிறது அசிடிக்னு சொல்லுவாங்க, இது அடுத்து சமனுக்கு மேலே இருக்கிறது வந்து பார்த்தோம்னா பேசிக்னு சொல்லுவாங்க. இன்பிட்வீன் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருக்கிறது தான் ஒரு செடி வந்து நல்லா வளரும். ஸோ பொட்டாசியம் ஹெல்ப்ஸ் டு ரூட் பெனிட்ரேட் டீப் சாயில் டு அப்சர்வ் நியூட்ரிஷன் குயிக்லி. ஓகே, இந்த வந்து சோலா டைனாஸ்டி, அவர் வந்து என்னென்னா யார் எந்த பில்டிங் கட்டினாங்க, சாரி எந்த பில்டிங் மாதிரி, சாரி சாரி சாரி, யார் எந்த கோயில் கட்டினாங்க. ஸோ ராஜேந்திர சோழா எந்த கோயில் கட்டினாங்க, ராஜராஜ சோழா எந்த கோயில் கட்டினாங்க. ஸோ யார் யார் என்னென்ன கோயில் கட்டினாங்கன்னு சொல்லி பாருங்கள். இதிலிருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க, அதே மாதிரி பாண்டியாஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ சேரா, சோழா, பாண்டியா, ஸோ இதிலிருந்து கொஸ்டின்ஸ் கேட்டாங்க இன்றைக்கி. ஸோ அவங்களோட எம்பளம் என்ன, டைகர் எம்பளம் யார் குறிக்குது, சோலாவை குறிக்குது. ஃபிஷ் எம்பளம் யார் குறிக்குது, பாண்டிய மன்னரை குறிக்குது. அதே மாதிரி பவ் அண்ட் ஏரோ, அது வில் அம்பு, யார் எந்த மன்னரை குறிக்குது, அவரோட எம்பளம் எது, சேர மன்னரோட எம்பளம் தான் பவ் அண்ட் ஏரோ. ஸோ சேரா, சோலா, பாண்டியா அவங்களோட கேபிட்டல் என்னது பாருங்கள் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, இதெல்லாம் அப்கமிங் டேஸில் நம்ம எதிர்பார்க்கலாம். நாம் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நீங்கள் தான் சொல்கிறீங்க, நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் வந்து இங்கே வந்து எழுதுறாங்க, அவங்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் அந்தளவுக்கு இன்டெப்த்தாக இறங்கி படிச்சிருக்க மாட்டாங்க. ஜென்ரல் நாலேஜ்னு சொல்லி மேற்படி தான் படிச்சிருப்பாங்களே தவிர இந்த மாதிரி இன்டெப்த்தெல்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா டிஎன்பிசியில் கேட்குற கொஷின்ஸ். ஸோ தமிழ் லிட்ரேச்சர், தமிழ் லிட்ரேச்சர்லேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. தமிழ் லிட்ரேச்சர் சிலப்பதிகாரம் மணிமேகலை, ஸோ அதை எந்த எது ரிலேட்டடாக இருக்குதுன்னு கேட்டால் புத்திசம் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ அது யார் எழுதுனாங்க, அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்கு, படிச்சு பாருங்கள் உங்களுக்கே புரியும். சிலப்பதிகாரத்தை யார் எழுதுனா, இளங்கோடிகளார் எழுதினார். அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா இதெல்லாம் எக்ஸ்ட்ராஸ், இதெல்லாம் கேட்கல, இது வந்து கேட்கல, நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன், மேபி அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு கேட்கலாம், மேபி இதை நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிறது. யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டால் நம்ம கோயில், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில் எது அறிவிச்சாங்க அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்குது, எந்த ஆண்டு அறிவிச்சிருக்காங்கன்னு கொடுத்துருக்கு. இது கேட்கல, நானாக எக்ஸ்ட்ரா கொடுக்கறது இது பாருங்கள். மகாபலிபுரம் இருக்குல்ல, அது வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் எப்போ அறிவிச்சாங்க, 1984 ஆண்டு அறிவிச்சாங்க. அது யார், பல்லவா டைனஸ்டி. ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி பார்த்துதான், கங்கை கொண்ட சோழபுரம் கட்டினது யார், அரிவதீஸ்வரா டெம்பிள் கட்டினது யார், அது எங்கே இருக்குது, அந்த என்ன காட் ஃபேமஸு. ஸோ எல்லாமே இங்கே கொடுத்துருக்கு. மகாபலிபுரம் எந்த இதில் இருக்குது, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ இது பாருங்கள், இதில் வந்து பார்த்தோன்னா சோழா டைனஸ்டியில் எந்த கடவுள் ஃபேமஸ் அப்படின்னு கேட்டால் சிவா. ஸோ எது எது எங்கே இருக்குது, இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்து தான் பாருங்கள். ஸோ ஆல்ரெடி புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் வந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க, ஆல்ரெடி இது 2017 கேட்ட கொஷின்ஸ், அதாவது காவலன் கோட்டம் நாவல் எழுதுனது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. திருசு வெங்கடா வெங்கடேசன், சார் இவர் தான் வந்து பார்த்தோன்னா மதுரை எம்பி, அவர் தான் இந்த காவல் கோட்டம் நூலை நாவல் எழுதுனது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ட்ராஸ் பார்த்துக்கோங்க. இந்த 2019-2020 இந்த நாவல்லாம் யார் எழுதுனாங்கன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இது ரெண்டு ரவுண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, இது நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். ஓகே, நான் ஏன் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கேன் அப்படின்னா டைம் கொஞ்சம் ஆகிடுச்சு, அதனால தான் நான் அதிகமாக ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு ரயில்வே எக்ஸாம் பற்றி தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ போய் பாருங்கள். நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நடக்க வேண்டிய எக்ஸாம் அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ், தட் மீன்ஸ் 9-12-2021 அடுத்தடுத்த எக்ஸாம் வருது, நம்ம எக்ஸாம் அனாலிசிஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் வீடியோவாக போடலாம். ஸோ இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸும் போட்டிருக்கு, மேபி இந்த வீடியோவிலேருந்து நாளைக்கு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்தாலும் அது பெனிஃபிட் தான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ரொம்ப ப்ரீஃபாக எக்ஸ்பிளேஷன் பண்ணல,
क्वेश्चन मटे पांग थैंक्यू मरकाम की कमेंट सेक्शन कमेंट पड़ेंगे इत वीडियो यूस्फुला सब्सक्राइब अवर यूट्यूब चैनल टाइम टू सेव टेलीग्राम चैनल जॉइन पड़ी को जॉइन पड़ी अब इंपॉर्टेंट नोटिफिकेशन अपडेट न्यूज़ अपडेट आटे थैंक्यू।